ராட்டரி கிளப் ஆஃப் திசையனோட எலைட் பதவியேற்பு விழா தலைவர் செயலாளர் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியிற்கு ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ஏ கே எஸ் முத்து கலந்து கொண்டு மிக சிறப்புரையாற்றினார். வழிநடைகளும் பேனர்கள் கட்அவுட்டுகள் வைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் ரோட்டரி மாவட்ட ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் சுமார் 200,000+ மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டன, புத்தகங்கள் வழங்கப்பட்டன, ஏழை எளியவர்களுக்கு இலவச தையல் மிஷின் வழங்கப்பட்டது, மேலும் 5 பேருக்கு கட்டில்கள் மற்றும் பெட்ஷீட்டுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை மிக சிறப்பான முறையில் வள்ளியூர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தொகுத்து வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஏராளமானவர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலாக வாரி வழங்கிய வந்தவர்கள். அடுத்து புத்து விளக்கு ஏற்றுவதற்காக அண்ணாச்சி புத்து அவர்களையும் தான் நன்றி பேசி வழங்குவார்.
எல்லோருக்குரிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ரோட்டரி கிளப்பா டிசைன் உள்ள இலை போன வருடம் மிக சிறப்பாக டிசைன் விலையில் ஆரம்பிக்கப்பட்டது. அது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் சாந்தா ரியல்டி பிரைவேட் லிமிடெட் அதிபர் டி சாந்தகுமார் அவர்களால் துவங்கப்பட்டது. இண்டிவிஜுவல் ஸ்டீப் ஸ்பியரிங் போன்ற போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை
வீரர்கள் வியாதிகள் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். போதெல்லாம் உங்கள் மருத்துவமனை செவிலியர்களும் நீங்கள் காட்டிய கருணையும் மருத்துவமும் இன்று ஏராளம். தன்மையை மறந்து இரவுகளில் காத்திருப்பதும் மருத்துவ கடவுளின் மகத்துவ பணியால் நரம்புகளின் கருணையை நிரப்ப நாய் குளிப்பின் சேவையை நிறுத்தி கண்ணீர் கழிந்தாலே திசைகளை சுற்றுவட்டார பகுதியில் அவர் வருமானது செக்ரட்டரியாகவும் பொறுப்பேற்கிறார்.
Yeah.